Hi friends, I am Ganesh. In this video, we are going to talk about Nebosh safety course. Nebosh safety course, how easy to study. That's the introduction. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கொண்டே கிடைச்சிடும். இது லேண்ட் நிபோஷின் தமிழ். ஹாய், ஐ எம் கணேஷ், ஐ எம் சேஃப்டி ப்ரொஃபஷனல். இந்த வீடியோவில் நம்ம நிபோஷ் வந்து எப்படி ஈஸியாக தமிழில் அதோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எப்படி வந்து நம்ம ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறத நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதோட இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். நிபோஷ்னால் என்ன? நிபோஷ் ஒரு ஆக்குபேஷனலில் என்னென்ன சேஃப்டி இருக்குது, அதை நம்ம எப்படி எப்படி கையாளணும், ஒரு அசாடை வந்து எப்படி கண்ட்ரோல், அசாடை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த அசாடை எப்படி கண்ட்ரோல் மெஷர் கொடுத்து இனிமேல் அந்த அசாடு எப்படி நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஃபுல் ஸ்டடி, ஒரு ஸ்டடி தான் இந்த நிபோஷ் அப்படின்னா. நிபோஷோட அப்ரிவேஷன் என்னென்னா, நேஷ்னல் எக்ஸாமினேஷன் போர்டின் ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த். ஒரு ஆக்குபேஷனலில் இது ஒரு நேஷ்னல் லெவல், இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் எக்ஸாம். இது கோர்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, பிரிட்டிஷ் யூகேலேருந்து அந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட்டும் நமக்கு அங்கே இருந்தால் கிடைக்கும். இதில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது, IGC 1, IGC 2 அண்ட் IGC 3. IGC 1 இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது தான் IGC. IGC 1 ஃபஸ்ட் சப்ஜெக்ட் IGC 1. IGC 1 என்ன சொல்லி தருவாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் சேஃப்டி. மேனேஜ்மெண்ட் ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு ஆக்குபேஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியோ, கன்ஸ்ட்ரக்ஷனோ, ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோல் கெமிக்கல், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கும். அந்த மேனேஜ்மெண்ட் லெவலில் என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நம்ம கீப் அப் பண்ணணும், என்னென்ன சேஃப்டி இருக்குது, அதோட நம்ம அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வருது, பாலிசி என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸாக படிக்கக்கூடியதுதான் வந்துட்டு IGC 1. IGC 2, IGC 2னா கண்ட்ரோலிங் ஆஃப் ஒர்க் பிளேஸ் அசால். இப்போ நான் அப்படி சொல்ல முடியும், ஆக்குபேஷனல் என்ன, ஒரு ஒர்க் பிளேஸில் நடக்கக்கூடிய ஒர்க் தான் ஆக்குபேஷனல், வேலை சம்பந்தமாக வரக்கூடிய அசால்ட்ஸ், அதாவது டேஞ்சர்ஸ். அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், எக்ஸாம்பிள் ஃபார் வெல்டிங் நடக்குது, ஒரு ரோப் லிஃப்டிங் நடக்குது, இந்த மாதிரி நடக்கும்போது அதில் உள்ள அசாடை நம்ம வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி இனிமேல் நம்ம அந்த அசாட் நடக்காமல் எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் எலமெண்ட்டாக நம்ம படிக்கக்கூடியது தான் IGC 2. வெரி சிம்பிள் சப்ஜெக்ட் IGC 2 வந்து ஒர்க் பிளேஸில் அசாட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அதை எப்படி வராமல் இனிமேல் தடுக்கணும் அப்படிங்கிறது தான் IGC 2. IGC 3 அப்படின்னா, அது வந்து நம்ம IGC 2 படித்தோம் இல்லையா, கண்ட்ரோலிங் ஹசார்ட்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் படித்தோம் இல்லையா, அதோட ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் தான் IGC 3. IGC 3ல என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் செலக்ட் பண்ணி, ஒரு ஆக்குபேஷனல் செலக்ட் பண்ணி, எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன், ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோ கெமிக்கல்ஸ், ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியோ ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நம்ம ஒரு சேஃப்டி டூர் பண்ண மாதிரி, அங்கே நம்ம அந்த சேஃப்டி டூர் பண்ணக்கூடிய டேட்டில் அங்கே என்ன ஒர்க் நடக்குது, அந்த ஒர்க் நடக்கக்கூடிய இடத்துல என்னென்ன ஹசார்டு வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நம்ம ஒரு கண்ட்ரோல் மெஷர் கொடுக்கணும். எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸ் ஒர்க் நடக்குது, இப்போ அதில் நம்ம வந்துட்டு நிற்கிற ஸ்டாண்ட்பை மேன் வந்துட்டு அவங்க கையில் அவங்களுக்கான அத்தாரிட்டி கார்டு இல்லை அப்படின்னா அது ஒரு ஹசார்ட். அப்போ அந்த ஹசார்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், நம்ம அந்த ஹசார்ட்டை பார்க்குறோம், அந்த ஹசார்ட்டை பார்த்து இனிமேல் அதை எப்படி தடுக்கலாம், உடனே நம்ம என்ன பண்ணலாம், உடனே என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்மாக நம்ம ஒரு ஆக்ஷன் எடுப்போம், அது என்னவோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும், லாங் டேர்மாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், அதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஷார்ட் டேர்மாக என்ன பண்ணுவோம்,
அது வந்துட்டு இவங்க கையில் நம்ம அத்தாரிட்டி கார்டு இல்லை, இவங்க இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது, அவங்களுக்கான அத்தரேஷன் கார்டு இல்லைன்னா அவங்க இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ இது ஷார்ட் டேர்ம் ஆக்ஷன். லாங் டேர்ம் ஆக்ஷன்னா ஒரு அவங்களுக்கான ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ ஸ்டாண்ட்பை மேனுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கான ஒரு கார்டு, அவங்களுக்கான ஒரு ஆத்தரைசேஷன் கார்டு கொடுத்தா தான் அவங்க ஒர்க் பண்ண முடியும். இது வந்து லாங் டேர்ம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது தான் ஐஜிசி 3. இந்த மூணு தான் சிம்பிள். நிபோஷை பொறுத்தவரைக்கும் இந்த மூணு தான் ரொம்ப சிம்பிள். எல்லாராவது கஷ்டம், இது வந்து படிக்கவே முடியாது, நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படிலாம் நம்ம அதை பற்றி நான் அதை வந்து அது அந்த மென்டாலிட்டியை தான் நம்ம முதல்ல மாற்றணும். ரொம்ப உள்ளேதுலேயே ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இந்த மூணு. ரொம்ப ஈஸி நிபோஷ், படிக்கிறது பாஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம கொஞ்சம் எஃபோர்ட் போடணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். எஃபர்ட்டும் போடணும், அதே அளவு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கணும். இந்த ப்ரொஃபஷனலில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் இந்த நிபோஷ் வந்து ஈஸியாக பாஸ் ஆகவும் முடியும். சரி ஓகே, இதுதான் நிபோஷை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப். இனி வரக்கூடிய வீடியோஸில் நிபோஷ் வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஐஜிசி 1 அண்ட் ஐஜிசி 2 எப்படி வந்துட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம எப்படி படிக்கலாம், ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். என்னோடய கிளாஸஸ் வீடியோ இனி தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன். கிளாஸஸ் வீடியோவும் மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட்டோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ இன்னும் நிபோஷை பற்றின என்ன டீட்டெயிலாக இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நான் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுபோக என்னோடய ஃபேஸ்புக் வால் லேன் நிபோஷ் இன் தமிழ், அதோடய ஃபேஸ்புக் வால் லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணுங்கள். உள்ளே நம்ம டெய்லி ஒரு சேஃப்டியை பார்த்தா டெய்லி ஒரு ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லைக் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் த வீடியோ, ஷேர் த வீடியோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நிபோஷ் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஈஸியாக நிபோஷ் வந்து எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ். ஓ சாரி, ஒன்று தான் மறந்துட்டேன். சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.